பிளட் மணி. ஜி ஃபைவ் ஒரு புது விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். 36 மணி நேரத்தில் இரண்டு தமிழர்களின் உயிர் காப்பாற்றப்படுமா? பிரியா பவனி சங்கர், கிஷோர், சிரீஷ் நடிப்பில் இன்றைய காணுங்கள் ஜி ஃபைவ் ஆப்பில். படம் சூப்பர் ப்ரோ. It's a pakka biopic movie. Like before I watch, whenever I watch this movie, kind of pakka such a biopic only. Okay. Nice one, nice to watch. Pinnadi kirkananda varare technical terms avurta kelunga padama super ah irundhuchu semmaya irundhuchu nalla irundhuchu super ah irundhuchu edhu romba pidichirundhuchu actually. இன்டர்மிஷனுக்கு முன்னாடி இருந்த சீன் வேற லெவல், கூஸ்பம்ஸ் வர மாதிரி நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வேற லெவல் இருந்துச்சு. எல்லா ரோலுமே சூப்பரா இருந்துச்சு. ரியலா ஒரு மேட்ச் 3 மணி நேரம் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. செம்மையா, நிறைய இடத்துல கூஸ்பம்ஸ் இருந்துச்சு, நிறைய இடத்துல கூஸ்பம்ஸ். அதான் சின்ன வயசுல இருந்தே நம்ம கிரிக்கெட் பிடிச்சவங்களா இருந்தா இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய இருந்துச்சு. ஸோ பயங்கர ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதுவும் நிறைய பேர் பார்க்காத ஒரு வெர்ஷன் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த அளவு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா? அண்ட் பார்க்காத நிறைய பேர், அந்த இறால பிறக்காத நிறைய பேர் இது பார்க்கும்போது எப்படி? ரெண்டு விஷயம், அதான் நம்ம என்ன சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி இதை படிச்சிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், தெரியும். ஒன்று தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் இதை பார்க்க போகிறது. ஸோ தெரிஞ்சவங்களையும் சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், தெரியாதவங்களையும் அவங்கள இதை நம்ப வைக்கிற மாதிரி ஒன்று பண்ணணும். ரெண்டுமே பர்ஃபெக்டாக தி பெஸ்ட். இதை விட இதை மாதிரி எடுக்கவே முடியாது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸ் படம் அப்படின்னா அந்த கேமரா ஆங்கிள், அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்லாம் அது அப்படியே இருக்கும். சின்ன சின்ன விஷயம், யஷ்பால் சர்மாவை நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருப்பார். அவரோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும். நான் நிறைய விஷயம் அந்த ஏஜ் ஸ்டிச்சஸ் முதக்கொண்டு நீங்கள் படம் பாருங்கள். படம் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடிக் ஃபிலிம் எடுக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயம் இருக்கும். அது எல்லாமே சின்ன சின்ன விஷயம் ரொம்ப பக்காவாக எடுத்துருக்காங்க. இதை தவிர்த்து எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதை விட எடுக்க முடியாது. ஓகே. தோனி அவர்களுடைய படம் ரிலீஸ் ஆகும்போது பயங்கரமான ஒரு தாக்கத்தை உருவாக்கிச்சு. ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோனி எப்படி ஒரு மவுஸில் இருந்தாரோ அப்படி தான் கபில் தேவ் அவர்களும். ஸோ அதை பார்க்கும்போது எப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்க அந்த ஒரு? ஆக்சுவலி கபில் தேவை பற்றி இந்த ஜெனரேஷனுக்கு தெரியுமான்னு தெரில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரை சொல்லுவாங்க. நான் ஒரு 90s கிட் தான், நீ என்ன பெரிய கவாஸ்கரா, நீ என்ன பெரிய விவியன் ரிச்சர்ட்ஸா, நீ பெரிய கபில் தேவாம்பாங்க. கபில் தேவங்கிறது அப்போ மிடில் கிளாஸுக்கான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஸ்டாராக கொண்டாடப்பட்டார். ஸோ எலைட்டுக்கு ஆப்வியஸாக கவாஸ்கரை கொண்டாடினாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷன் மக்களுக்கு கபில் தேவ் யார், கபில் தேவனா என்ன, ஒரு லீடர்னா யார் அப்படிங்கிறத வந்து இந்த படம் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கும். அப்போ இருக்கிறவங்க அதான் சொல்கிறாங்க, இந்த நம்ம தாத்தாங்கெல்லாம் அந்த கப்பில் ஒரு கேட்ச் ஒன்று பிடிச்சா பாருங்கள், அவங்க பார்த்தாலுமே கண்டிப்பாக டைரக்டரை பார்த்து ஒரு கட்டி பிடிக்கிற அளவுக்கு இந்த படம் இருக்குது. ஓகே. நியூவாலாம் ஒன்றும் இருக்காது. இது எப்படி கிரிக்கெட் யாராலையும் பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் டோனி பிடிக்கும், விராட் கோலி பிடிக்கும். ஈவன் ஃபுட்பால் பிளேயர்ஸ், ஃபுட்பால் ஃபேன்ஸாக இருந்தாலுமே டோனி தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி டோனி தெரிஞ்சவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சச்சின் டெண்டுல்கர் தெரிஞ்சிருக்கும். ஆனால் சச்சினை விட ஒரு பெரிய ஆள் இருக்காங்கன்னா கபில் தேவ் தான். ஸோ நான் கிரிக்கெட்டிங் ஃபேன்ஸ் ரொம்ப ஓவராக பேசுகிறேன், சாரி. கபில் தேவ் ரோலை ரன்வீர் சிங் எந்தளவு கேரி பண்ணியிருக்கேன்? இல்லை, நான் ஹிந்தி மூவி ஃபேன் தான். எனக்கு நான் சிம்பிளாக சொல்லணுன்னா ஷாருக் கான், சல்மான் கான், அப்புறம் வந்து அமீர் கான், இந்த மூணு ஒரு ட்ரைவோ இருந்துச்சு. கபில் தேவ் பற்றி எனக்கு தெரியாது. இந்த தியேட்டர் ஐ மீன் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் தான், ஆக்சுவலி ஜஸ்ட் கிரிக்கெட்டர் தான் எனக்கு தெரியும். பட் எனக்கு இந்த ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் தான் கபில் தேவ் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஐ வாஸ் டோட்டலி ரெக்ரெட்டிங் அபவுட் நாட் நோயிங் ஹிம். அண்ட் நவ் ஐ எம் சூப்பர் ப்ரௌட். அண்ட் கிளைமேக்ஸில் வந்து நான் கிரிக்கெட் ஃபாலோ பண்ண மாட்டேன், எனக்கு கபில் தேவ் பற்றி தெரியலன்றப்பே தெரியும் நான் எப்படி கிரிக்கெட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு. பட் ஹாப்பி டியர்ஸ், ஃபுல் ஆஃப் ஹாப்பி டியர்ஸ். வெர்ஷன் தாண்டி தமிழ் வெர்ஷன் பார்க்கும்போது அந்தளவு பயங்கரமான கனெக்ட் இருக்கு. ஆ, டப்பிங் வாய்ஸ்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்ட், நான் ஹிந்தி பார்க்கல பட் தமிழ் வந்து கண்டிப்பாக குறையல. இந்த கூஸ் பம்ஸ் கிரியேட் பண்ண மாதிரி மொமெண்ட்ஸ்லாம் எப்படி? படம் ஃபுல்லா அப்படிதான், படம் ஃபுல்லா அப்படிதான், வேற லெவல் அது. இப்போ வந்து அந்த இடத்தை பிடிக்கிறதுக்கு வந்து ரன்வீர், ரன்வீர் இருக்காங்க. ரன்வீர் வேற லெவல். அவரெல்லாம் நம்மளாலாம் அவரை பத்தி பேசக்கூடாது, அது நம்மளுக்கு தான் தப்பு. ஹிந்தியில இது ஒரிஜினல் வெர்ஷன் தாண்டி தமிழ்ல இதை பார்க்கும்போது எப்படி? இல்லை, நான் ஹிந்தி தான் பார்த்தேன். தமிழ் வெர்ஷன் வந்து என் ஃப்ரெண்டு பார்த்தான், நல்லா இருந்துச்சுன்னு தான் சொன்னான். நல்லா டப்பிங் தான் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த வேர்ல்டு கப் வின்னிங் மூமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குது? ஆடியன்ஸாக அந்த இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கணும். ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நான் 83 இல்லை, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் ஜிம்பாவே மேட்செல்லாம் கூட நம்ம வந்து பார்க்கல மோஸ்ட்லி. அது வந்து ஃபூட்டேஜே இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். கபில் தேவ் 175 அடித்தது. அது இங்கே பார்த்தப்ப வந்து ஃப்ரேம்ஸ் வந்து அவர் அடிக்கிற ஷாட், நட்ராஜா ஷாட் ஒன்று அடிப்பார், அதோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து பிக் இருந்துச்சு. அந்த பிக் எடுத்து இவங்க மேட்ச் பண்ணாங்க. ஆனால் நல்லா செம்ம ஒர்க் போயிருக்கு இந்த கப். தேவ் டன் great justice to the emotion, sentiment. Every single chord has been touched. I mean, it's just indescribable. The same thing what we felt as children, I think we felt it again. Everybody did. And more than that, the general feel of the whole film, not just one actor, but of course Ranveer Singh is a star.
everybody else also did a great job. MS Dhoni padam oru periya thaakathai erpaduthuchu. So andha mari goosebumps moments, emotional moments la idhula irukka 83 la. Bye pa naanga kelambi vandhomla. End of the part light off panna varada engellarume kelambi vandhom. Adhu varai yaarume kelambala. Each and every moment seat oda edge la vandu okkar vechirukanga. Andha mari okkar vechirukanga. Hold pannirukanga audience appdi irukke. Sure bro. லைக் ப்ரீவியஸ்லி பஜரங்கி பாய்ஜான் பார்க்கும்போது சேம் அதே ஃபீலு. அதில் என்ன ஃபீல் இருந்துச்சோ ஒரு சின்ன பைட் கூட மிஸ் ஆகலை, கம்ப்ளீட் பைட். ஓகே, ஜீவா ஸ்ரீகாந்த் ரோல எப்படி பண்ணியிருக்காரு? அவரோட ரோல் அவர் பக்காவாக பண்ணிட்டாரு, பக்காவாக பண்ணியிருக்காரு. ஹியூமர் சீன்ஸ்லாம் இருக்கா ஜி? இது நீங்கள் ஜீவான்றதை பார்க்குறத விட எல்லாரோட எதுவும் கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலி பர்டிகுலராக சொல்ல போனால் அவரதை மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. லைக் ஈச் அண்ட் எவ்ரி ரோலும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. லைக் நான் ஹிந்தியில் தான் பார்த்தேன், தமிழில் பார்க்கல. தமிழ் விஷயம் என்னன்னு தெரில, பட் ஆனால் பக்கா மூவி நிறைய நிறைய இருக்குது, போய் பாருங்கள். நல்லா ஆ வந்தது. ஓகே, பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, ஒவ்வொரு கேரக்டரும் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னு தான் எங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ரோலை எந்தளவு கேரி பண்ணி தலைவா, அதாவது பவுலிங் ஆக்ஷன் தலைவா, அதாவது தரணி டேரக்டர் தரணி அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒஸ்தி படம் எடுக்கும்போது சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். என்னன்னா ஒரு புதுசாக ஒன்று பண்ணிடலாம், ஆனால் இன்னொன்று பண்ண மாதிரி பண்ண முடியாது. இப்போ ஒரு கோல் ஒருத்தர் கோல் அடிச்சிருக்கிறார், அதே கோல் மாதிரி அடிங்கன்னா கஷ்டம். அதே தான் இங்கே பவுலிங் ஆக்ஷன்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கிற பவுலிங் ஆக்ஷனுக்கும் அப்போ இருக்கிற பவுலிங் ஆக்ஷன் வித்தியாசம் இருக்கும். அதாவது ஃப்ரெண்ட் ஷோல்டர் ஓப்பன் பண்ணி ஸோ ஷோல்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி காப்பி பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. சுனில் கவாஸ்கர் மாதிரி டெக்னிக்கலாலாம் யாரும் அந்த காலத்தில் யாரும் ஆனது கிடையாது. இந்தியாவில் அவர் டெக்னிக் ஆர்த்தடாக்ஸாக ஆடுவாங்க, ஆனால் இந்த அளவுக்கு ஆர்த்தடாக்ஸாக அவர் 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 எனக்கு எந்த அளவுக்கு பெரிய ஸ்டார்னு தெரியாது. ஆனால் அந்த கேரக்டருக்கு என்ன கொடுக்கணுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்களுங்க ஒவ்வொருத்தவங்களும் என்னென்ன பண்ணிருக்கோமோ அதை பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த படம் வந்து வேற லெவல். கபில் தேவ் தீபிகா படுகோனே வராங்க ஒரு போர்ஷனில், அவர் எப்படி இருக்கு? ஆ வைஃபாக தான் வராங்க, பட் அவங்க தான் சூப்பர் ஸ்டார் ஆச்சு, அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் சூப்பர் படம், தியேட்டர் வந்து பாருங்கள்.